ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் அருள் இன்னைக்கு கோடிங் டீ பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் டைப் ஒன்னோட பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ பார்க்க போகிறது டைப் ஒன்னோட பார்ட் டூ வீடியோ அதாவது இந்த கோடிங் டீ கோடிங் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு ஒரு டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு டைப்லேயும் என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ என்னென்ன டைப் ஆஃப் லாஜிக்ஸ் அதில் யூஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கி டைப் ஒன்னோட பார்ட் டூ வீடியோ லாஸ்ட்டாக லாஸ்ட் வீடியோவில் பார்ட் டைப் ஒன்னோட பார்ட் ஒன் வீடியோவில் ஒரு நாலு கொஷினை சால்வ் பண்ணோம் அந்த அந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நீ வரப்போகிற வீடியோஸ்லேயும் பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னென்ன லாஜிக்ஸ் மேக்ஸிமம் என்னென்ன லாஜிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி எல்லா லாஜிக்ஸும் மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் சரி இன்றைக்கி என்னென்ன லாஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சம்ஸ் மூலிமா பார்ப்போம் சரி இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேலண்ட் அப்படின்றத இப்படி டீகோட் பண்ணியிருக்காங்க ஏஇஎல்என்டிடி அப்படின்னு அப்படின்னு டீகோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் அப்படின்றத எப்படி டீ கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இப்போது இங்கே பாருங்கள் டேலண்ட் சரி டேலண்ட்டுன்றத ஏஇஎல்என்டி இப்படி டீகோட் பண்ணியிருக்காங்க சரி இப்போது ஸ்ப்ரிண்ட் அப்படின்றத எப்படி டீகோட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க எஸ்பிஆர்ஐஎன்டி ஸ்ப்ரிண்ட்டு சரி இப்போது இங்கே வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஜம்பிளிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேலண்ட்டில் இருக்கிற வேர்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிள் ஆகிருக்கு சரி லாஸ்ட் வீடியோவில் ஜம்பிள் கூட என்ன மாதிரி ஃபார்மேட்டில் என்ன மாதிரி லாஜிக்கில் ஜம்பிளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதுக்கு நம்பர்ஸ் போட்டு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு நம்பர் போட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் சரி இப்போ இந்த ஜம்பிளிங் வந்து பார்த்திங்கனா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே இதுக்கு நான் நம்பர்ஸ் தரேன் சரி இப்போ ஜம்பிள் எப்படியா இருக்குது டூ அப்புறம் ஃபோர் அதுக்கப்புறம் வந்து த்ரீ அப்புறம் ஃபைவ் ஓகே இன்னைக்கு இப்போ இது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீ இருக்குது ஓகே பக்கத்து பக்கத்தில் ரெண்டு டீ வந்திருக்கு டீ வந்து ஃபஸ்ட்டு பொஷன்லேயும் இருக்குது சிக்ஸ்த் பொஷன்லேயும் இருக்குது அப்போது இங்கே ஒன் ஆர் சிக்ஸு இல்லை சிக்ஸ் ஆர் ஒன் ஸோ இப்படி வரணும் சரிங்களா ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும் ஒரு க்ளியரான லாஜிக்கே கிடையாது சரிங்களா ஜம்ப்ளிங் ஆஃப் வேர்ட்ஸாக இருந்தாலும் ஜம் ஜம்ப்ளிங் ஆஃப் ஆல்ஃபேட்ஸ் இருந்தால் கூட இந்த இடத்துல இந்த டீ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற டீயாக இல்லை சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்க டியா இல்லை இந்த டீ வந்து சிக்ஸ்த்து ப்ளேஸில் இருக்கிற டீயா இல்லை ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற டீயான்றது ஒரு டவுட் வரும் ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிளிங் ஆஃப் வேர்ட்ஸு லாஜிக் கிடையாது ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஓகே அந்த வேர்டோட ஜ இந்த டே டேலண்ட் அப்படின்ற வேர்டில் இருக்கிற ஆல்ஃபாபெட்ஸை ஜம்பிள் பண்ணியிருக்காங்க எப்படி ஜம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஜம்பிள் ஜம்பிள் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஏஇஎல் அண்ட் டிடி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஜம்பிள் பண்ணியிருக்காங்க சரி அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிண்ட் அப்படின்றதையும் நம்ம ஜம்பிள் பண்ணும்போது என்ன என்ன எப்படி ஜம்பிள் ஆகும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ நெக்ஸ்ட்டு என் நெக்ஸ்ட்டு பி நெக்ஸ்ட்டு ஆர் நெக்ஸ்ட்டு எஸ் அண்ட் டி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆல்ஃபபெட்ஸை ஜம்பிள் பண்ணால் கூட ஆஸ் பர் லாஜிக்கில் ஜம்பிள் ஆகலை சரிங்களா ஸோ அப்போது என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஜம்பிளிங் ஆஸ் பேர் ஆல்ஃபெட்டிக்கல் ஆர்டர் சரிங்களா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்டரில் போகுது இதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் போகலாம் சரிங்களா நம்ம பார்ப்போம் சம்ஸ் பார்ப்போம் சரி நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஜெல்லஸ் அப்படின்றத எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா பிஎஃப் கேகே டிவிபி அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க அண்ட் வாட் இஸ் த கோட் ஃபார் ஹார்ட் அண்ட் அப்படின்னு கேட்குறாங்க சரி இப்போ என்ன நான் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம் ஜேஇஏ எல்ஓயுஎஸ் ஓகே ஜெல்லஸ் அப்படின்றத பி எஃப் கேகே அண்ட் டி விபி இப்படி வந்து கோட் பண்ணிருக்காங்க சரி இதே மாதிரி ஹார்டன் அப்படின்றது கோட் பண்ணும் எப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு லாஜிக்கை வந்து க்ராக் பண்ணும் சரி இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸையும் சரி அதாவது ஒரிஜினல் ஃபார்மேட் வேர்டையும் அது எப்படி டீ கோட் பண்ணியிருக்காங்கன்ற வேர்டையும் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் சரி ஜம்பிள் பண்ணியிருக்காங்க இல்லை வேர்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க டிக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிது பட் இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இல்லை சரிங்களா சப்போஸ் எக்ஸாம் டைமில் பார்த்தவொடனே ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா அந்த லாஜிக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சப்போஸ் எக்ஸாம் டைமில் ஐடியா கிடைக்கல அப்படின்னும்போது ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன் சிம்பிள் ஐடியா சொல்கிறேன் அந்த ஃபோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கை ஈஸியாக க்ராக் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணுங்கள் இந்தந்த ஆல்ஃபாபெட்டோட ஆர்டர்ஸ் அதாவது ஆல்ஃபெட் ஆல்ஃபெட்ஸ் வந்து ஆல்ஃபாபெட்ஸில் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனோட நம்பரை மேலே நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ, ஜே என்ன பொஷனில் இருக்கு, ஜே டென் இ ஃபைவ் ஏ ஒன் எல் ஓ வந்து ஃபிஃப்டீனு யூ வந்து 21 ஒன் அண்ட் வந்து நைன்டீன் சரி அதே மாதிரி கீழே இருக்கிற சோட பொசிஷனையும் நம்ம எழுதிப்போம் டூ சிக்ஸ் லெவன் லெவன் ட்வெண்ட்டி 22, டூ அண்ட் சிக்ஸ்டீன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும் சரி என்ன ஐடியா வருது பாருங்கள் இங்கே டூ இருக்கா இங்கே ஒன் இருக்கா ஸோ அப்போது ஏ வந்து ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஏ ப்ளஸ் ஒன் பி நெக்ஸ்ட்டு ஆல்பெட் அதே மாதிரி இங்கே பாருங்கள் டென் டென்னிருக்கு இங்கே லெவன் இருக்குது அப்போது ஜேலேருந்து ப்ளஸ் ஒன் அப்போது இ இருக்குது எஃப் இருக்குது அப்போது இது ப்ளஸ் ஒன் அப்போது இந் இங்கே வந்து என்னாது ப்ளஸ் ஒன் ஆகுது சரி நெக்ஸ்ட்டு எல் இருக்குது கே இருக்குது அதாவது டுவெல் இருக்குது லெவன் இருக்குது அப்போது மைனஸ் ஒன் ஆகுது இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் மைனஸ் ஒன் ஆகுது சரி அதே மாதிரி இது பாருங்கள் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஸோ அப்போது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஜிக்கில் ப்ளஸ் ஒன் ஆகுது சரிங்களா ஸோ நடு நம்பர் சென்டர் ஆல்ஃபெட் மட்டும் மைனஸ் ஒன் ஆகுது மீதியெல்லாம் வந்து டயக்னலாக வந்து இந்த டயக்னல் இந்த டயக்னல் அப்புறம் சென்டர் நம்பர் அப்புறம் அந்த இந்த டயக்னல் இருந்தாலும் சென்டர் ஆல்ஃபெட் இதெல்லாம் வந்து ப்ளஸ் ஒன் ஆகுது அதே மாதிரி நம்ம ஹார்ட் அப்படின்றத லாஜிக்கை கிராக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எச்இ ஏர்இஎன் ஓகே சரி இப்போ இதுக்கு ஆல்ஃபேட்ஸ் மேலே எழுதுனா என்ன ஆகும் சரி ஆல்ஃபேட்ஸை எழுத தேவை இங்கே வந்து இங்கே ஆல்ஃபேட்ஸ் போட்டதால் இதை நம்ம எழுதணுன்ற அவசியம் இல்லை சில பேருக்கு முடியல அதாவது டக்குன்னு என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா ஆல்ஃபெட்ஸை எழுதிக்கும் சரி நான் அப்போ டைரக்டாக எழுதிக்கிறேன் அப்போ ஏ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த டயக்னலில் ப்ளஸ் ஒன் வரும்போது பி வரும் அதே மாதிரி ஹெச் இந்த டயக்னால ஹெச்சுக்கு அப்புறம் ஹை அதே மாதிரி இக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபெட் எஃப் அதே மாதிரி ஆர் இருக்குது ஸோ சென்டர் நம்பர் என்ன ஆகுது மைனஸ் ஒன் ஆகுது அப்போது ஆருக்கு ப்ரீவியஸ் ஆல்ஃபெட் வந்து க்யூ அதே மாதிரி என் இருக்குது என்னுக்கு நெக்ஸ்ட் அல்பபெட் வந்து ஓ டிக்கு நெக்ஸ்ட் அல்ஃபெட் வந்து யூ அண்ட் இக்கு நெக்ஸ்ட் அல்ஃபெட் எஃப் ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பார்ட் வந்து ப்ளஸ் ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகுது இன்னொரு பார்ட் வந்து ப்ளஸ் ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகுது சென்டர் நம்பர் மட்டும் மைனஸ் ஒன் ஆகுது ஓகே அப்போ லாஜிக் என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்ட்லி இன்க்ரிமெண்ட் அண்ட் பார்ட்லி டிக்ரிமெண்ட் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணுறாங்க சரி நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றத இப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீக்வென்ஷியல் அப்படின்றத எப்படி கோ கோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி நான் இப்போ என்ன பண்ணுறேன் ப்ரொமோஷன்ஸ் இதை நான் எழுதிக்கிறேன் ஓகே ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றத என் எல் என் கியூ ஓ டி ஒடி வந்து கோட் பண்ணியிருக்காங்க சரி இப்போ இது இந்த லாஜிக்கை நம்ம க்ராக் பண்ணிட்டு அப்புறம் சீக்வென்ஷல் எப்படி கோட் பண்ணலான்றதை பார்ப்போம் சரிங்களா சரி இப்போ இதை எப்படி லாஜிக்கல் லாஜிக்கை க்ராக் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி நம்ம என்னன்னா இங்கே வந்து ஒரு க்ளியர் ஐடியா இல்லை ஸோ நம்ம அந்த அந்த கரஸ்பாண்டிங் ஆல்ஃபெட்ஸோட பொசிஷன் அந்த என்ன கொஷனில் இருக்கோ அந்த நம்பரை எழுதிக்கலாம் சரி பி என்ன கொஷன் இருக்குது சிக்ஸ்டீன் அண்ட் ஆர் வந்து எயிட்டீன் அண்ட் ஓ வந்து ஃபிஃப்டீன் எம் வந்து தேர்ட்டீன் ஓ வந்து ஃபிஃப்டீன் T வந்து 20, I வந்து 9, okay, O ஓ வந்து 15, N வந்து 14, and எஸ் வந்து 19. சரி அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பரோட position நம்ம எழுதிக்கலாம் okay, N வந்து பார்த்தீங்கன்னா 14, L வந்து 12, N வந்து again ஃபோர்டீன் Q வந்து 17, O வந்து 15, அண்டு டி வந்து 20, O வந்து AGAIN 15, P வந்து சிக்ஸ்டீன் ஜேயோட position வந்து டென் U யூவோட position வந்து 21, சரி இப்போ பாருங்க, இப்போ நமக்கு ஒரு ஐடியா வரும் சரிங்க பாருங்கள் இந்த பாட்டை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கும் 15, ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் 12, டுவெல் ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் எயிட்டீன் செவன்டீன் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் அப்போது இந்த பர்டிகுலர் பார்ட் என்ன ஆகுது மைனஸ் ஒன் ஆகுது சரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் நைன் டென் ஃபோர்டீன் சிக்ஸ் ஃபோர்டீன் சாரி ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஓகே இப்போ எப்படி எப்படி போகிறது ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் ஓகே ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஓகே ன்ட்டி ட்வெண்ட்டி ஒன் நைன் டென் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் நைன்டீன் ட்வெண்ட்டி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் ஓகே ஒரு 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 நம்பர் வந்து இங்கே மைனஸ் ஆகுது இங்கே வந்து என்னாகுது ப்ளஸ் ஒன் ஆகுது ஓகே இப்போது அதே மாதிரி சீக்வென்ஷியல் அதை வந்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர் வேர்டை டீ பண்ணும்போது ஸோ ஆஸ்பர் லாஜிக் சரிங்களா சரி இப்போது சென்டரில் இருக்கிற நம்பரும் இங்கே டிக்ரீஸ் ஆகுது இந்த சென்டர் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் இது 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 இந்த இந்த டயக்னல் இந்த டயக்னல் இந்த டயக்னல் இந்த டயக்னல் ஸோ இதே மாதிரி இங்கே டிக்ரீஸ் இது டிக்ரீஸ் அதே மாதிரி இது டிக்ரீஸ் ஆ இது டிக்ரீஸ் ஆகுது இது டிக்ரீஸ் ஆகுது சரி இப்போது இப்படி இப்போ அதே மாதிரி இதை பண்ணும்போது என்ன ஆகும் சரி இப்போ இதை நம்ம வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணும்போது இந்த பார்ட் கட் ஆகும் சரி ஆஸ் பர் லாஜிக் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் ஓகே அப்போது ஒன்று மைனஸ் ஒன்றாரு அப்போ எஸ்ஸுக்கு ப்ரீவியஸ் நம்பர் ஆர் சரி அதே மாதிரி எயிட்டீன் செவன்டீன் இக்கு ப்ரீவியஸ் நம்பர் டி ஓகே அதே மாதிரி சென்டர் நம்பர் சென்டர் சாரி இக்கு ப்ரீவியஸ் அல்ஃபேட் டி சென்டர் ஆல்ஃபெட் வந்து க்யூ இருக்குது க்யூக்கு ப்ரீவியஸ் ஆல்ஃபேட் பி சரி அதே மாதிரி சிமிலர்லி தேர்ட்டீன் அதாவது இங்கே இதுக்கு ப்ரீவியஸ் ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கு ப்ரீவியஸ் யூக்கு ப்ரீவியஸ் ஆல்ஃபெட் வந்து டி அதே மாதிரி இக்கு ப்ரீவியஸ் ஆல்ஃபெட் வந்து டி ஸோ சிமிலர்லி இங்கே வந்து மைனஸ் ஒன் ஆயிடுச்சு இங்கே ப்ளஸ் ஒன் ஆகணும் சரிங்களா அப்போது என் O, டி U, I, J, ஏ பி அண்ட் எல் எம் ஸோ அப்போ இங்கே மை சாரி ப்ளஸ் ஒன் ஆகுது ஸோ இப்போ இதாக இதோட லாஜிக் சரிங்களா ஸோ ஒன்றும் இல்லை இந்த நம்பர்ஸை போட்டிங்கனாலே மேக்ஸிமம் வந்து ஒரு க்ளியர் ஐடியா வரும் இந்த நம்பர்ஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த இந்த கோடிங் டீ கோடிங்லாம் முடிச்சிட்டோடனே லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நம்பர்ஸ் எப்படி ரிவர்ஸ் பொஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அண்ட் ஃபார்வர்ட் பொஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்கிறேன் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அது ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா சரி நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது இப்படி டீகோட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அகாமடேட் அப்படின்றது எப்படி டீகோட் பண்ணான்னு பார்ப்போம் சரி நான் இப்போ இங்கே எழுதிக்கிறேன் இஎஸ்டிஏபி T எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது எப்படி B E இஓடிஎன் T சரி இப்போ இது இந்த establishment அப்படின்றத இப்படி decode பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்களேன் ஸோ இந்த பர்டிகுலர் வேர்டிங்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது சரிங்களா ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி இருக்கிற எல்லாமே வந்து சேமாக இருக்குது சரி இப்போ இது மட்டும் எப்படி என்ன என்ன எப்படி மா எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதா இல்லை டிக்ரிமெண்ட் ஆகுதா இல்லை வேறு என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்போ இங்கே ஓ இருக்குங்களா இப்போ இங்கே என் இருக்குது இங்கே ஓ சரிங்களா அப்போது எம் என் எஸ்டி சரிங்களா அதே மாதிரி எல் எபி எஸ்டி அப்போது என்ன ஆகுது ஸோ இப்படி இந்த டயாக்னலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக அல்பேட்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது சரி அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் அதே மாதிரி சிமிலர்லி அக்காமடேட் அப்படின்றத எப்படி நம்ம எழுதலாம் ஏசிசி ஓ எம்எம் ஓடி ஏ டிஇ அகோமடேட் சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்க போகிற நம்பர்ஸ் சாரி ஆல்ஃபேட்ஸ்லாம் அப்படியே இருக்குது ஸோ நான் ஆல் ஆல்டர்னேட்டிவ் ஆல்ஃபேட்ஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன் ஏசி எம்ஏ ஓ ஏஇ ஓகேங்களா இதெல்லாம் அப்படியே நான் அப்படியே அசிட்டிவ்ஸ் நான் எழுதிக்கிறேன் அப்போது இங்கேருந்து வரும்போது இப்படி தானே வருது என் ஓ எம் என் அப்படி தானே வருது ஸோ அப்போது டியு ஓகே அப்புறம் டி ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கப்புறம் எம் என் சரி ஓகே அப்போ அதுக்கப்புறம் ஓ பி அதுக்கப்புறம் என்ன ஆல்ஃபெட்ருக்கு சி டி ஓகேங்களா சரிங்களா ஸோ அப்போது லாஜிக்கை வந்து கிராக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ எப்படி கிரா க்ராக் பண்ணியிருக்காங்கன்ற முதல்ல கிராப் பண்ணால் தான் நம்ம ஃபர்தராக வந்து அதை ப்ரொசீட் பண்ணவே முடியும் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாலு சம் பார்த்துக்கும் இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நல்ல சூப்பர் லாஜிக்கு பட் லிட்டில் பிட் ட்ரிக்கி வேறு சரிங்களா ட்ரிக்கியான லாஜிக்கு நல்ல சூப்பர் லாஜிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் ஃபர்தராக வரப்போட வீடியோஸில் இன்னும் நிறைய லாஜிக்ஸ் பார்க்க போகிறோம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல்ரெடி நான் எல்லா வீடியோஸிலேயும் எதாவது சொல்லிகிட்ருக்கிறது சஜஷன்ஸ் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்லையோ இல்லை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே சஜஷன்ஸ் பண்ணலாம் பாசிட்டிவ் சஜெஷனாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் சஜஷனாக இருந்தாலும் சரி சஜஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சஜெஸ்ட் சஜெஸ் பண்ணால் தான் நீங்கள் என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறீங்களோ நீங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அண்ட் ஒரு ஒரு டோப்ரிக்லேயும் நீங்கள் என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் சம்ஸ் நீங்கள் ஏதாவது வந்து வேணும் அப்படின்னாலும் நான் சம்ஸ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயோ கமெண்ட் பாக்ஸ்லேயோ வந்து பிடிஎஃப்வோ இல்லை வேர்டாவோ நான் லிங்க் ஏதாவது வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட அந்த டவுட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ